हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल लक्ष्य पात्रम। इनकी नम चैनल ला पाक पोर रेसिपी टोमेटो गोज्जु। बूरी चपाती எல்லாத்துக்கும் இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். சாதத்திலே நீங்க போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி இட்லி தோசைக்கான பெஸ்ட் காம்பினேஷன் தக்காளி கொஸ்து டொமேட்டோ கொஸ்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் கலை அப்படிங்கிற ஒரு வியூவர் கேட்டிருக்காங்க, சப்பாத்தி சைட் டிஷ் டொமேட்டோ கொச்சு ரெசிபி அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு. அவங்களுக்காக இந்த டொமேட்டோ கொச்சு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சைட் பை சைட் நான் வந்து சப்பாத்தியும் இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்சு பருப்பு நல்லா வறுத்து வந்துருச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு 4 பச்சை மிளகாயை கீறிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு 2 கொத்து அளவு கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த சைஸில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 2 கப் அளவு எடுத்திங்கன்னா தக்காளி 4 கப் அளவு தேவைப்படும். இதில் 2 கப் அளவு தக்காளியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் அளவை மிக்சி ஜாரில் போட்டு தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் இந்த கொச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரமே சுருளை வதங்கி வந்துடும் நமக்கு. இது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம 2 கப் அளவு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்சர் ஜாரில் அடித்து தக்காளி பியூரியாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி சுருளில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடலாம். தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போதைக்கு எதுவும் நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இதில் 4-5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த காரமே நமக்கு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிக்சர் ஜாரையும் கழுவிட்டு 1 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொச்சு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் உங்களுக்கு இருக்கணும். தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவை தண்ணியில் கரைச்சிட்டு அதில் ஆட் பண்ணிங்கன்னா திக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்துடுச்சு. இது ரைஸுக்கெலாம் போட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இறக்கிட வேண்டியது தான். சூப்பரான டொமேட்டோ கொச்சு, டொமேட்டோ தொக்குன்னு கூட சொல்லலாம், ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.